बोलते हैं, साईं बोलते हैं। அன்பு குழந்தையே, நீங்கள் சமீபகாலமாக ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து வந்திருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அது உங்களுக்கு கடினமாக இருந்தது என்பதை நான் அறிவேன். ஆனால் நீங்கள் எப்படி உங்களை கையாள்கிறீர்கள் என்பதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வையை மாற்ற முயற்சி செய்திருந்தீர்கள். ஒவ்வொரு கஷ்டத்திலும் சோகத்திலும் மூழ்கியிருப்பதை விட உங்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தினீர்கள். மறைந்திருக்கும் வாழ்க்கை போராட்டங்களுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்துள்ளீர்கள். உங்கள் சிரமங்களை சமாளித்து முன்னேற சிறிய முயற்சிகளை செய்துள்ளீர்கள். அதனால்தான் நீங்கள் சோகமாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் திருப்தியாக உணர்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் வலிமையானவர் என்பதையும், உங்களுக்குள் இருக்கும் துக்கத்தையும் சவால்களையும் தாண்டி மீளக்கூடிய வலிமையை உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பக்தியின் பாதையில் நான் அடிக்கடி சோதனைகளை மேற்கொள்கிறேன். அதுபோல் நீங்களும் ஒரு சோதனையை எதிர்கொள்கிறீர்கள். நீங்கள் சரியான திசையில் செல்வதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாதையில் தொடருங்கள். விரைவில் நீங்கள் இந்த துன்பத்தை சமாளிப்பீர்கள். மகிழ்ச்சியாகவும் புன்னகையுடனும் இருங்கள். தேவைப்படுபவர்களுக்கு உதவவும். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களின் மகிழ்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். அது உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த நேர்மறையான மனநிலை உங்கள் நல்வாழ்வை கவனித்துக் கொள்வதை உறுதி செய்யும். என் ஆசிகள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். அல்லாஹ் மாலிக்.